Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 5 நிமிஷத்துல milk powder வச்சி ஒரு லட்டு பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் milk powder. milk powder நான் 5 அல்லது 6 லட்டு பண்ற அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். 1/2 கப் milk powder எடுத்துக்கிறேன். 1/4 கப் sugar. 1/4 கப் sugar வந்து நான் பவுடர் பண்ணாம எடுத்துக்கிறேன். நீங்க தேவைக்கு பவுடர் கூட பண்ணிக்கலாம். 1/4 கப் milk. milk நான் வந்து காய்ச்சின milk எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய். 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். தேவைக்கு ஃபுட் கலர். இப்போ நான் ஸ்டிக் pan வச்சி அதுல நாம இப்ப பால் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டிக் pan எடுத்துக்கங்க. அப்பதான் அதுல கிளறும் போது ஒட்டாம வரும். அதுக்கு அப்புறம் sugar சேர்த்துக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்ப கிளறி விடலாம். கிளறி விட்டதுக்கு அப்புறமா இப்ப நாம வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கிளறி விட்ட பிறகு இப்போ நம்ம milk powder ஆட் பண்ணிக்கலாம். milk powder கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்பதான் அது கட்டி விடாம அந்த பதத்துக்கே வரும். கை விடாம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்ல அழகா அந்த panலயே ஒட்டாம மாவோட பதத்துக்கே வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ நான் ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி வச்சிக்கிறேன். இப்போ பாருங்க அந்த panல எவ்வளவு அழகா ஒட்டாம வந்திருக்குது. இப்போ நான் அதை ரெண்டு பங்கா கட் பண்ணி வச்சிக்க போறேன். இப்போ அதுல ஒரு பங்குல நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணப் போறேன். அந்த ஃபுட் கலர் நான் green கலர் ஆட் பண்ணப் போறேன். நீங்க உங்ககிட்ட என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பால்ஸா பண்ணி வச்சிட்டேன். நான் இந்த மாவை கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸா எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் பண்ணி விட்டு அத ஒரு தட்டை ஷேப்ல கொண்டு வந்திருங்க. இப்போ நம்ம அந்த சின்ன பால்ஸ் பண்ணி வச்சலையா அத உள்ள வச்சி இத ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்திருங்க. அவ்ளதான் நம்ம சூப்பரா ஒரு லட்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அத கட் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரான milk powder லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீடு குட்டீஸ்க்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.